ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேரை வந்து தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஆமாம், ஒரு சில பேரை கர்த்தர் பிடித்தார். ஆமென். ஒரு சில பேர் அழைச்ச உடனே வந்துட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் அழைச்ச உடனே வரல. அதனால கர்த்தர் காலர் சட்டையை பிடிச்சார். ஆமென். நீ பிடிக்கலன்னா ரொம்ப ஓடுற, ஓடி போய் எங்கேயோ உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்வீங்க? என்ன கூட கர்த்தர் அப்படி தான் சிஸ்டர் பிடிச்சார். ஆமென். எதற்கு பின்பாகவோ, ஏதோ ஒன்றுக்கு பின்பாக நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை பிடித்தார். அல்லேலூயா. ஆனால் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், என்னை கர்த்தர் பிடிச்சார் தான், ஆனால் அவர் என்னை ஒரு காரணத்தோடு பிடிச்சார் இல்லையா? ஆமாம் தானேங்க. இந்த இடத்துல இந்த புல்பீட்டை கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு தான் இதை கொண்டு வந்து வச்சாங்க. ஏன் இங்கே வருகிற ஸ்பீக்கர்ஸ் பைபிளையும் டைரியும் வச்சு பிரசங்கிக்கணும்னு. ஆமன், ஹல்லேலூயா. அப்போ இதை வாங்கும் பொழுது ஒரு எண்ணத்தை, இதை கொண்டு போய் நம்முடைய ஆல்டரில் அந்த இடத்துல வைக்கணுன்ற விஷனோடு தான் பாஸ்டர் வாங்கியிருப்பார். ஆமேன். அப்படி தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பிடிக்கும் பொழுது, உங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அவருடைய கண்கள் உங்கள் மேல் பட்டு உங்களை கண்டுபிடித்த பொழுது உங்களை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் பிடித்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தி முடிகிறதற்குள்ளாக என்னை கர்த்தர் எதற்காய் பிடித்தார் என்ற வெளிச்சம் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ரெவலேஷனே உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நான் அங்கே இங்கெல்லாம் ஓடக்கூடாது. ஆமேன். நீர் என்னை பிடித்தீரே, அந்த காரணத்தை நோக்கி நேராக, லக்கை நோக்கி. எத்தனை பேருக்கு ஆசை? ஆமேன். ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுகிறார். என்ன பாடுற? ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய், நான் ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய், நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க? பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நோக்கி அந்த ஆசை நமக்குள்ள உண்டான உடனே கர்த்தர் அதுக்கான வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார். ஆமென். எல்லாரும் போல ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகம் ஒரு வட்டோன்ற மாதிரி, ஆமாதானுங்க, அப்படிதான் சொல்றாங்க. இந்த உலகமும் ஒரு வட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. என்ன அந்த வட்டத்துக்கு? நான் அந்த வட்டத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கண்டிப்பா இந்த வட்டத்துக்குள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆமென். இன்னைக்கு அவர்களெல்லாம் பிடிச்சி வெளியே இழுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகம் வச்சிருக்கிற பேட்டர்ன்ல சுத்துறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. ஆமேன். எப்பொழுது கர்த்தருக்குள்ள நடக்கிற ஒரு மனுஷன் எப்படின்னா, உலகம் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு எதிர் திசையில் தான் நடப்பான். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம். ஹல்லேலூயா. ஏன் கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை தேடாதவங்க, கிறிஸ்டியனாக இருந்து கூட ஆண்டவரை தேடாதவங்கெல்லாம் நல்லா இருக்கும் போது கர்த்தரை தேடுகிற நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பாடு, உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை? மற்றவங்களாம் ஒரு பிரயாசமும் படாமல் எல்லாமே அவங்களுக்கு சுலபமாக கிடைக்குது, ஆனால் நான் அதிக பிரயாசப்பட்டால் தான் எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா எதிர்நீச்சல் போடும் பொழுது கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அலையுடைய ஃப்ளோலே போனீங்கன்னா ஈஸியாக மிதந்துட்டே போயிடலாம், ஆனால் போய் சேரும் பொழுது அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் நம்ம உலகத்தை விட்டு ஒரு எதிர்நீச்சலை போட்டுட்ருக்கோம். அதனால் இங்கே ரொம்ப பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆமென். இங்கே ரொம்ப கஷ்டப்படணும், கொஞ்சம் வேதனைகள் இருக்கும், ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனுடைய முடிவில் கர்த்தர் எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? கண்ணீரின் பள்ளத்தாக்கில், அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளை வேதம் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த பள்ளத்தாக்குகள் என்னென்னா பிரச்சனைக்குரிய அடையாளங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பள்ளத்தாக்கின் வழியாகவும் நம்ம நடக்கும் பொழுது வேதனைகள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆமேன். ஏன் தெரியுமா? அந்த பள்ளத்தாக்கின் முடிவில் நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு நீரூற்று உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நான் கடந்து போய்கொண்டிருக்கிற இந்த சூழல் முடியும் பொழுது எனக்கு ஒரு கணம் உண்டு,
ஆமென். எப்பொழுதுமே கர்த்தர் ஒரு மனுஷனை, தேவ பிள்ளைய ஒரு சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அந்த சோதனையின் முடிவில் ஒரு உயர்வை வைத்திருப்பார். அல்லேலூயா. யாரையும் சோதித்து விட்டு ஓகே அப்படின்னு விட்டுற மாட்டார். ஒருவரை சோதித்தால் அதனுடைய முடிவில் ஒரு உயர்வு, ஒரு கணம், ஒரு ப்ரமோஷன் உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவதற்காகவே இதை அனுமதித்திருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை உயர்த்தினதற்கான காரணங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மரண இருளின் பள்ளத்தாக்கு பிரச்சனைகள் வழியாக தான் நாங்கள் குடும்பமாக கடந்து போனோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, கர்த்தர் எங்களை நிச்சயம் கரை சேர்ப்பார். நிச்சயமாக நமக்கு ஒரு நீரூற்று இருக்குது, நிச்சயமாக ஒரு கணம் இருக்குது. நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சந்தோஷத்தோடு அதில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமேன். ஃபாதர் ரொம்ப அழகாக, நான் பாடணும்னு நினைக்கலானா அப்படி பாடணும்னு தோணுது. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்கார், தெரியும்ல, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். கேட்டிங்களா அந்த பாட்டு? ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானே. இந்த பாட்டுடைய அழகே இது இல்லை, இதுக்கு அடுத்த வரிதான். என்ன தெரியுமா? உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையாள் என்னை நிரப்பிடுமே. இந்த பள்ளத்தாக்கை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயம், இந்த பள்ளத்தாக்கை பார்த்துடனே விட்டுட்டு ஓடிடணும்னு ஆசை. அச்சோ, எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க, இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, இந்த குடும்பத்தை விட்டுட்டு, இந்த பிரச்சனையை விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டால் நல்லாயிருக்கும். போயிடாதீங்க, ஏன்னா அந்த பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் உருவ நடந்தால் தான் கணம். அல்லேலூயா. ஆமென். அதை விட்டு திரும்பி போயிட்டீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஆமேன். இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு அந்த சிலுவையின் பாடை சகித்ததற்கான காரணம், தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர் கண்களுக்கு முன்னாடி வச்சார். இல்லை, இதனுடைய முடிவில் எனக்கு ஒரு கணம் இருக்குது, இந்த சிலுவையை நான் சகித்தேன் என்று சொன்னால் என் பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். இந்த பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் சகிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சுருக்கேன். எத்தனை பேர் எங்கூட சேர்ந்து இந்த வரியை மட்டும் பாட போகிறீங்க? உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையாள் என்னை நிரப்பிடும். என் கூட சேர்ந்து பாருங்களா. உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையாள் என்னை நிரப்பிடுமே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கண்ட நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. எத்தனை பேருக்கு தைரியம் வருது? அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்க இந்த தாவீதை கர்த்தர் எங்கே கண்டுபிடிச்சார் தெரியுமா? அப்படி ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தான். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் நிறைய பேர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து போகிறாங்க. நம்ம தானுங்க, நமக்கு மட்டுமா பிரச்சனை, நமக்கு மட்டுமா கடன் பாரம், நமக்கு மட்டுமா வேதனை, நமக்கு மட்டுமா வியாதி, எல்லாருக்கும் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் இந்த வேத புத்தகத்தில் தாவீதை குறித்து இப்போ நம்ம வாசித்த சங்கீதத்தில், அவர் ஆடுகளுக்கு பின்பாக இருக்கிறார், தொழுவத்தில் இருக்கிறார். தாவீதை போல எத்தனையோ ஆடு மேய்க்கிற தம்பிமாருங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. இருந்தாங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. அவங்க தொழிலே ஆடு மேய்க்கிறது தான், எல்லாரும் அதான் செய்வாங்க. விசேஷமாக கொஞ்சம் புஜபல பராக்கிரமசாலிகளெல்லாம் மேபி எங்கே போவாங்க? யுத்தத்துக்கு போவாங்க. மற்றபடி இந்த சின்ன பிள்ளைகள்லாம் எங்கே தான் அனுப்புவாங்க? ஆடு மேய்க்க தான் அனுப்புவாங்க. ஆனால் எல்லா ஆடு மேய்க்கிற எல்லாரும் அரசனாகலை. அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற எல்லாருக்கும் அந்த பதவியை கர்த்தர் கொடுக்கலை, இந்த தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் அதை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய கண்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அதுதான், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். ஐ ஃபவுண்ட் ஹிம். எங்கே ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சிங்க? சிங்காசனத்தில் ராஜாவா பேலஸில் இருக்கும்போதா? இல்லை, யாரும் அவனை பார்க்காத பொழுது, ஒரு மனுஷனும் இவெல்லாம் ஒரு மேட்டர்னு நினைக்காத போது. அல்லேலூயா. அவனால் எந்த பிரயோஜனமும் அவன் குடும்பத்துக்கு இல்லைன்னு அவன் தகப்பனே நினைத்த பொழுது கர்த்தர் அவரை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற, இன்றைக்கு கர்த்தரால் உயர்த்தப்பட்ட எல்லா மனிதர்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில், அப்படிப்பட்ட லோவஸ்ட் பாயிண்டில், அப்படிப்பட்ட இல்லாமையெல்லாம் கர்த்தர் கண்டுபிடிச்சார். ஆமேன். என்னையும் அப்படி தான் கர்த்தர் கண்டுபிடிச்சார்.
ஆமென். எனக்கு அம்மா அப்பா ஒரு தங்கச்சின்னா வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அட் ஒன் பாயிண்ட் எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டார். அதுதான் இந்த டீப்பஸ்ட் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நாங்கள் போனது. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் ஒருவேளை அது தெரிஞ்சிருக்காது, ஆனால் வளர்ந்த பிள்ளையாகி எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் போய்கொண்டிருக்கும் பொழுது தான் கர்த்தரை நான் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். என்னை கர்த்தர் எப்படி கண்டுபிடிச்சாரு நான் யோசித்து பார்த்தா அந்த நாட்களில் தான் என்னை கர்த்தர் கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. என்னை போல் எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை, ஆனால் அவர்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் என்னையே கண்டுபிடிச்சார் தெரியுமா? அந்த லோவஸ்ட் பாயிண்ட்டிலும் தேவனை தேடுகிற உணர்வு எனக்கு இருந்ததுனால. அல்லேலூயா. கர்த்தர் யாரை உயர்த்த முடியும்? எந்த சூழ்நிலையிலும் அவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களை தான் கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, அதனால தான் நான் ஜெபிக்கலை, அது அல்ல கிறிஸ்துவருடைய வாக்கு. இது எனக்கு பிரச்சனை, அதனால நான் இன்னும் ஜெபிப்பேன். அதுதான் கிறிஸ்தவர்கள் சொல்றது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய